இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். உயிர் தெழுதல், உயிர் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வழியில் நாமும் இந்த பகுதியில் நம்முடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் 104 முறை சொல்லியிருக்க 104 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அது 9 முறை சொல்லியிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு கிறிஸ்துவே அதை 9 முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு எழுந்ததற்கு ஆதாரங்கள் என்ன? ஆமென். வாட் ஆர் த ப்ரூஃப்ஸ்? ஆங்கிலத்தில் ப்ரூஃப் என்ன, ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நான் 3 ஆதாரங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்காத்து விசேஷம் 24 அதிகாரம் 5-7 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இங்கே இல்லைன்னா இங்கே இல்லைன்னு இல்லை, அந்த கல்லறையில் இல்லைன்னு தேவ தூதர்கள் சொல்கிறாங்க. 2 தூதர்கள் அங்கே நின்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, இங்கே இல்லைன்னா இந்த ஆலயத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆண்டு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆனால் அங்கே தேவ தூதர்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவர் இங்கே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் அந்த கல்லறையில் இல்லை. அவரை தேடி போகிறாங்க, கல்லறைக்கு தேடி போகிறாங்க. ஆகவே அங்கே தேவ தூதர்கள் நின்று சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, ஆமேன், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஆதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டெஸ்டிமனி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களுடைய சாட்சி. தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அடுத்ததாக என்னது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 28:6 வசனம். மத்தேயு 28:6 வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ப்ரூஃப் என்னன்னு சொன்னா, தி எம்டி டூம். கர்த்தரை வைத்த இடம் காலியா இருக்கு. கர்த்தரை வைத்த அந்த இடம், 3 நாளைக்கு முன்னாடி அதை அந்த கல்லறையில கொண்டு போய் ஆண்டவர் மரித்த அவருடைய சரீரத்தை கொண்டு போய் அங்க வைத்தார்கள். ஆனா 3வது நாள் காலையில அதிகாலையில் போய் பார்க்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எம்டி டூம்ப். கர்த்தரை வைத்த இடத்த வந்து பாருங்க, அது எம்டியா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எம்டி டூம்ப் இஸ் த ப்ரூஃப் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ் அகைன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இந்த காலியான கலரை ஒரு ப்ரூஃபாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 4:33 வசனம். அப்போஸ்தலர் 4:33 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆகவே
proof and the testimony of the apostles. Hallelujah. அப்போஸ்தலர்களுடைய சாட்சி, முதல்ல தூதர்களுடைய சாட்சி, ரெண்டாவது எம்டி டூம்ப காலியான கலரை, மூன்றாவது அப்போஸ்தலருடைய சாட்சி. அவர் மிகுந்த பலமாய் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் சாட்சி சொன்னார்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல். அமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்ல வேண்டியிருக்கனால குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். எப்படி அவர் உயிரோடு எழுந்தார், ஹவு அப்போஸ்தல நடவடிக்கைகள், ரெண்டாம் அதிகாரம் 23-24 வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் 23-24 வசனங்களை படியுங்கள். அப்படி இருந்தும் தேவன் நின்றிருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆமென். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் எப்படி உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் எப்படி உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார். அதாவது மரணத்தின், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது, மரணம் அவரை தடுத்து வைக்க முடியாமல் இருந்தது, தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவரை எழுப்பினார். இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3:15. அப்போஸ்தலர் 3:15 இதான் சொல்லுது, தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவரை எழுப்பினார். எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுந்தார், the purpose, எதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார் பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்ததுனால நம்முடைய விசுவாசம் பலப்பட்டது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள். அமேன். கிறிஸ்து எழுந்ததுனால பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்முடைய பாவங்களை அவர் சமூகத்தில் அறிக்கை செய்கிறோமோ, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் என் விசுவாசம் பலப்பட்டது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது என் பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு கிடைத்தது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் ரொம்ப முக்கியம். என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான் நான் தைரியமாக விடுதலையோடு காணப்படுகிறேன். இல்லைன்னா தலை தொங்கி போட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். தேவனை நோக்கி பார்க்க முடியாது. ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா ஒரு விடுதலையோடு சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். என் பாவங்களை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும்
நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு எழுந்ததினால கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றினார். நான் நீதிமானாய் மாறியிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அமேன். ஆண்டவர் உயிரோடு எழும்பினதுனால நான் நீதிமானாகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரோமர் 8:34 ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். ஆமென். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் பார்க்கலாம், கனி கொடுத்தா சரி, இல்லாட்டா வெட்டி போடலாம் அப்படின்னு தோட்டக்காரன் எப்படி அந்த எஜமான்கிட்ட வேண்டினாரோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. பார்ப்போம், கனி கொடுப்பாங்க, நல்ல கனி கொடுப்பாங்க. அல்லேலூயா. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா உனக்கு தேவன் நிறைய செய்திருக்கிறார், உன்னை எவ்வளோ ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார், நல்ல கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். நல்ல கனி கொடுக்கலாய். ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. நல்ல கனி கொடுக்கலாய், நாம் மாறுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கூறிய சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கூறிய வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், ஆனால் சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28:9 மத்தேயு சுவிசேஷம் 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. அவரை தேடி போன அந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாழ்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவரை தேடி போன அவருடைய மக்களை பார்த்து சொல்கிறார், வாழ்க. இன்றைக்கு அவரை தேடி வந்த உங்களையும் பார்த்து சொல்றாரு, வாழ்க. அல்லேலூயா. நீ வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 3 யோவான் 2:3 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் வேண்டுகிறார். நீ எல்லாத்திலையும் வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாழ்க. உயிரோடு எழுந்த ஆண்டவர் வாழ்க என்று உன்னை வாழ்த்துகிறார். நீ வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம், நோக்கம். ஆமென். அல்லேலூயா. நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வாழ்க என்று வாழ்த்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக மத்தேயு 28:10 மத்தேயு 28:10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு. அடுத்தது ஆண்டவர் அங்கே அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு,
அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு பயப்படாதிருங்கள் ஆமென் என்ன சொல்றாரு பயப்படாதிருங்கள் அல்லேலூயா பயப்படாதிருங்க பயப்படாத எதுக்கும் ஆமென் வேதத்தில் ஏறக்குறைய 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்ம அதாவது ஒரு வருஷத்தில் 365 லீப் வருஷம்னா 366 ஆயிடுது அப்படிதானே ஆகவே ஆண்டவர் அந்த 366 நாட்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது பயப்படாதே அல்லேலூயா பயப்படாதே 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 தைரியமாய் கர்த்தர் இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முதல் முதல் பயம் எப்படி மனுஷனுக்கு வந்தது தெரியுமா உங்களுக்கு முதல் முதல் மனுஷனுக்கு பயம் எப்படி வந்தது எப்படி வந்தது ஆமாம் ஆதியாகமம் 3:10 பாருங்க ஆதியாகமம் 3:10 அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் முதல் முதல் பயம் இங்கே தான் வருது தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறான் யார் சொல்றது இது யார் சொல்றது ஆதாம் சொல்றாரு எப்பொழுதும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் தோட்டத்தில் வந்து உலாவும் பொழுது சந்தோஷமாக ஆண்டவரை சந்திக்கிற இந்த மக்கள் பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க இன்னைக்கு எப்பொழுதும் போல ஆண்டவர் வரும் பொழுது அவரை பார்த்து ஓடி ஒளிகிறாங்க ஏன் ஒளிகிறாங்க ஏன் ஒளிகிறாங்க பாவம் கீழ்ப்படியாமை ஆமென் தேவன் சொன்ன வார்த்தைக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது ஆகவே அவர்கள் ஓடி பாவம் பயத்தை கொண்டு வரும் பாவம் ஓடி ஒளிய செய்யும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆகவே இந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆமேன் அவங்க வந்து அத்தியலையை தைத்து நிர்வாணின்னு நினச்சி அத்தியலையை தைத்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க இது எவ்வளோ நாள் நிற்கும் எவ்வளோ நாள் நிற்கும் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் உடஞ்சி போயிடும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆகவே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார் ஒரு தோல் உடையை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டாக்கினார் அப்படியானால் ஒரு மிருகம் அங்கே என்ன பண்ணுது அடிக்கப்பட்டது நமக்காக நம்மை உயர்த்துவதற்காக நம்மை உடுத்து வைப்பதற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டார் அதற்கு நிழலாகத்தான் இந்த சம்பவம் இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பயம் பாவம் பயத்தை கொண்டு வருகிறது பயம் ஓடி ஒளிய செய்கிறது ஸ்தோத்திரம் அடுத்தது மத்தேயு 8:26 மத்தேயு 8:26 அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அதாவது அற்ப விசுவாசம் தான் பயம் வரும் அற்ப விசுவாசம் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம் இந்த பயம் வந்தபொழுது ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்து கொண்டாங்க ஆனால் அற்ப விசுவாசம் வரும்பொழுது இந்த பயம் வந்ததுன்னா இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னால் மத்தேயு 14:30 படித்தோன்னா மத்தேயு 14:30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் ஆமா காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அதாவது இயேசு சொன்னார் வாணர் படகு கொந்தளிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது படகு அலைமோதுகிறது இயேசு அவர்களை மீட்க நடந்து வருகிறார் நடுக்கடலில் ஆகவே அவரை பார்த்த உடனே ஆண்டவரே நீரையானால் நானும் இடத்தில் வரட்டுமா அப்படின்னு பேதுரு கேட்குறாரு ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் வா என்று சொன்னார் ஆகவே ஆண்டவரை பார்த்து பேதுரு நடந்தார் ஆமென் கடலில் அதே கொந்தளிக்கிற அலையின் மேலே என்ன பண்ணார்
அவர் நடந்தார் ஆனா ஆண்டவர் மேல இருந்து அவருடைய கண்ணை எடுத்துட்டு காட்ட பார்த்தார் பாருங்க அமிழ்ந்துட்டார் பயந்துட்டார் பயந்து அமிழ்ந்துட்டார் ஆமென் உன் கண்ணு ஆண்டவர் மேல இருந்து எடுத்துட்டீனா உனக்கு பயம் வந்துடும் உன்னை அழைத்த ஆண்டவரை பார் உன்னை அழைத்தவர் எல்லா அதுக்கு அதாவது அந்த கப்பலில் ஏறும்போது சொன்னால் அக்கறைக்கு போவோம்னார் ஆமென் அக்கறைக்கு போகிறதுக்காக தான் இந்த கரையிலேருந்து ஏறுறோம் நம்ம அக்கறைக்கு போய் சேரணும் அல்லேலூயா நடுவில் ஒன்றும் ஆகாது ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லேலூயா அவர் அக்கறைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆகவே உன் கண்ணு ஆண்டவர் மேலே இருந்து உன் பிரச்சனை மேலே உன் கண்ணு போச்சுன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் பிரச்சனை உனக்கு உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனால் அழைத்த ஆண்டவர் இருக்கிறார் வான்னு சொல்லியிருக்கிறார் அவரை பார்த்துக்கிட்டு நட அதே பிரச்சனை மேல நட அல்லேலூயா ஆமா வாக்குத்தத்தம் என்ன சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன பண்ணுவ மிதித்து போடுவாய் அல்லேலூயா சிங்கம் கர்ச்சிக்கிறது அந்த சிங்கத்தின் மேல் நீ நடப்பாய் வலு சர்ப்பம் தந்திரமாய் உன்னை விழுங்க பார்க்கிறது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்ப எல்லாம் மிதிச்சு மிதிச்சு நடப்ப அல்லேலூயா எப்போ அழைத்தவரை பார்க்கும் பொழுது உன் கண்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நீ அது மேல தைரியமா நடக்க முடியும் உன் கண்ணை மாத்திரம் ஆண்டவரை பார்க்கறதுல இருந்து எடுத்து பிரச்சனையை பார்த்தீனா ஐயோ நம்ம எங்க நிக்கிறோம்னு அமிழ்ந்து போயிடுவேன் அப்படிதான் ஆச்சு காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் அமிழ்ந்து போயிட்டாங்க நல்லது அவங்க செய்தது ஆண்டவரே ரட்சியம்னு கூப்பிட்டாங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்மளை ரட்சிக்கிற நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா நீ எப்போ ஆண்டவரை கூப்பிடலாம் ஒருவேளை இன்னைக்கு நீ அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில கடன்ல அமிழ்ந்து போய் பல காரியங்கள் அமிழ்ந்து போறோம் குறிப்பா கடன்ல அமிழ்ந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயோ என்னென்னவோ செய்து மேல வரலான்னு பார்த்தேன் முடியவே இல்லையே அமிழ்ந்து போகிறேன் ஆமென் என்ன பண்ண ஆண்டவரே ரட்சியும் கேள் ஆமென் நான் ரொம்ப கடனில் இருந்த ஒரு காலத்தில் அமிழ்ந்து போய் கொண்டிருந்தேன் ஆமென் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே ரட்சியும் சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் நான் சொன்னதை நீ செய்ப்பா ஆமென் அப்படின்னாரு அவர் சொன்னது என்ன கடன்லேருந்து மேலே வர்றதுக்கு என்ன கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அவ்வளோதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் நிறைய கொடுக்கணும் நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கணும் இப்படி பல விதங்களில் தசம பாகம் கொடுக்கணும் ஆலயத்துக்கு தசம பாகம் கொடுக்கணும் இப்படி பல விதங்களை நம்ம கொடுக்கணும் அப்போ ஆண்டவர் சொன்னார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் நான் எப்படி கொடுக்க முடியும் நானே கடனில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேனே நான் தசமாகலாம் அப்போ கொடுக்க முடியல என்னால் ரொம்ப கடனில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆகவே ஆண்டவரேன்னும் போது ஆண்டவர் அதான் சொல்லணும் கொடு ஆமேன் அப்புறம் அந்த வார்த்தையை விசுவாசத்து கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சு என் கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆமேன் அல்லேலூயா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார் முழுசாக தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் ஆறு மாதம் மூணு ப்ரமோஷன் எனக்கு கொடுத்தார் இது நடக்காத காரியம் லேலூயா கர்த்தர் எனக்கு இதை செய்தார் எப்படி தேவன் செய்வார்னு தெரியாது தேவன் சொல்கிறபடி நம்ம செய்தோம்னா தேவன் தூக்கி எடுத்துருவார் லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யுங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அமிழ்ந்து போறீங்களா ஆண்டவரே ரட்சியம்னு கொடுங்க கூப்பிடுங்க ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் ஆமாம் நீங்கள் அவர் சொல்றத செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என் கடனை தீர்த்தார்
என்ன நல்லா வச்சார். என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நான் கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தெரியும், இப்போ நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நானும் வந்து உங்கள் சர்ச்சில் விழுந்துடுறேன் அப்படின்றாங்க. கிறிஸ்தவத்தில் வந்து என்ன பண்ணுறேன், விழுந்துடுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ வெள்ளக்காரர் எனக்கு கொடுத்தாங்கன்னு. வெள்ளக்காரர், அவர் வெள்ளக்காரர், அல்லேலூயா. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் தான் எனக்கு கொடுத்தார், அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் தான் தூக்கி எடுக்கிறார். எங்கேருந்து தூக்கி எடுக்க அவரால் முடியும், பயங்கரமான குழியிலும் ஒளையான சேற்றிலும் இருந்து அவர் தூக்கி எடுப்பார், அல்லேலூயா. ஆகவே அமிழ்ந்து போகிறீங்களா, ஆண்டவரே ரட்சியம்னு கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பயம் அமிழ்ந்து போகச்சு, ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:25, மத்தேயு 25:25 படிங்க. நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைச்சி வச்சேன். தேவன் நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார் உபயோகப்படுத்துவதற்கு. ஆமென். அவர் சொல்றார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். இதோ உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்றார். எழும்பி பிரகாசிக்கணும்னா எப்படி, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்து, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்து. பயத்தினால அதை அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். நான் பயந்து போய் உமது தாளந்தை புதைத்து வைத்தேன், புதைச்சி வச்சிருக்கார். சிலருக்கு பாடுற தாளந்து கொடுத்துருக்கிறார், சிலருக்கு ஜெபிக்கிற தாளந்து கொடுத்துருக்கிறார், சிலருக்கு போய் ஆண்டவர் ஆண்டவரை பற்றி நல்லா பேசுகிற தாளந்து கொடுத்துருக்கிறார். ஆமென், இதெல்லாம் உபயோகப்படுத்தும். சிலருக்கு பிரசங்கம் பண்ணுற தாளந்து கொடுத்துருக்கிறார். எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுட்டு பயந்துட்டு உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த குட் ஃப்ரைடேயில் நம்ம சபை மக்களை பேச சொன்னோம், எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ஆமென், இதை இன்னும் அவங்க அதை உபயோகப்படுத்தணும். எப்போதுமே இங்கே வச்சு பேச முடியாது, இங்கே பேசுகிறதுக்கு கர்த்தர் ஊழியர்களை எங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு பேசுகிறதுக்கு இடம் இருக்குது, வெளியில் போய் பேசலாம். ஆமென், எல்லாமே இதை சர்ச்சில் தான் பேசணும்னா முடியாது, வெளியில் தான் நமக்கு ஊழியம் இருக்குது, வெளியில் எல்லாரும் போய் ஊழியம் செய்யணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 20:21, யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பிதா என்னை அனுப்பினார், பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த பட்டணத்திலிருந்து ஆண்டவர் உங்களை கிராமத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. கிராமத்தில் போ, என்னுடைய ஊழியத்தை செய், என்னை பற்றி சொல்லு. ஆமென், அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்து. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சகோதரி ஏஞ்சல் டிவியில் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். அவள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்களாம். அவங்க ஃபுல் சாட்சி கேட்கல, திடீர்னு டிவி ஆன் பண்ணேன், பார்த்தா அந்த சாட்சி ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். ஆகவே அவங்க பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டில், அது என்ன ஆக்சிடெண்ட் நான் பார்க்க முடியல, தெரியல எனக்கு. ஆகவே ஆக்சிடெண்ட்டில் ஆகி கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பண்ணி அவங்க கடைசியில் போய், அவங்க போலீஸ் ஆஃபீஸர், அவங்க ரொம்ப தீக்காயங்களெல்லாம் பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து அப்புறம் கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்து அற்புதமாக அவங்கள சுகப்படுத்தினவுடனே அவங்க காட்டு மன்னார்குடி என்கிற கிராமத்தில் போய் அவங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்களாம். இன்றைக்கி அது ஒரு பெரிய ஊழியமாக வளர்ந்து அது ஆசீர்வாதமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. யார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க, அது ஒரு லேடி. அப்போ நீங்கள் செய்ய முடியாதா, அப்போ நீங்கள் செய்ய முடியாதா,
தாளந்து எல்லார்கிட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது அப்படியே புதைச்சி வச்சுருக்குறோம். நீ எழும்பி, அதாவது அவர் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். உங்களை அனுப்புகிறார், கிராமத்துக்கு போன்றார். ஆமேன். எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போ. ஆமேன். போய் இயேசுவை பற்றி சொல்லு. அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு நான் சொல்கிறேன்னு நான் இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு சபையில் 5 வருஷம்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த சபைக்கு போயிடணுமா? இல்லை 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 இல்லை, அடுத்த சபைக்கு போகணும். நீ போய் இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பித்து அங்கே ஒரு சபையை உருவாக்கணும். ஏன்னா தேவை நிறைய இருக்குது. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார், தாளந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ உபயோகப்படுத்தாமல் அப்படியே இருக்கிற 5 வருஷம்தான் இருந்து படிச்சுக்கணும். இருந்து 5 வருஷம் எதுக்கு இருக்கிறீங்க சபையில்? படிச்சுக்கோ, எல்லாத்தையும் படிச்சுக்கோ. எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நீ படித்ததெல்லாம் கொண்டு போய் பயிற்சி செய். அல்லேலூயா. வேற ஒரு இடத்துக்கு போ, ஒரு கிராமத்துக்கு போ. அங்கே நீ படித்ததை அதுக்கு தான் எழுதி வைக்க சொல்கிறேன். அதுக்கு தான் நான் வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் எழுதி வைங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆகவே போ, சொல்லிக் கொடு. மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். கொலையுள்கிற ஆடுகள், கொலையுண்கிற ஆடுகள் இருக்கிறது. அவள் கொலையுண்டு கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆடுகளை மேய்க்க கடவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். இந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சாட்சியை நான் கேட்டதில், நான் ஒரு மலடி, குழந்தையே இல்லை, நான் ஒரு விதவை, என் கணவர் இறந்து போயிட்டார், ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் செயல்பட்டேன், ஒரு பைசா நான் வாங்கவில்லை. தைரியமாக சொல்கிறாங்க டிவியில். அவங்க ஊழியம் செய்தாங்க. அவங்க ஒரு மலடி, அவங்க ஒரு விதவை. அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இல்லை, ஐயோ நான் மலடி, நான் விதவைன்னு. எல்லாம் இவைகளெல்லாம் கர்த்தரை கொடுத்தாலும், கர்த்தரனை வைத்திருக்க நிலைமையில் சந்தோஷமாய் தேவனுக்காய் வாழ்வேன். அல்லேலூயா. வாழ்ந்தாங்க, போனாங்க ஒரு கிராமத்துக்கு, காட்டு மன்னார்குடி. அங்கே போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த சபை வளர்ந்து பெருகிச்சு. அவங்க தான் செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியாதா? உங்களுக்கு எல்லாருக்கும் திறமை கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்கும் கிருபை கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்கும் வரம் கொடுத்துருக்கிறாரு. நீ எல்லாம் பயந்து பயந்து ஒழிச்சு வச்சிருக்கிற, அப்படி உள்ள வச்சிருக்க. எழும்பி பிரகாசி. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தூசிய உதறிவிட்டு எழும்புன்றாரு. தூசிய உதறிவிட்டு எழும்பு. ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட உன்னை ஒப்புக்கொடு. பயம் தாளந்த புதைத்து வைக்க செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 20:26-27. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆமா, தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று மற்ற சீஷர்கள் சொன்ன பொழுது அவர் நம்பவில்லை. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த 8 நாளைக்கு பிறகு, அப்படி இருக்கா அந்த வசனம், 8 நாளைக்கு பிறகு இயேசு அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளே வந்தார். உயிர்த்தெழுந்த அவருடைய சரீரம், அந்த ஆற்றலை மகிமையடைந்த மறுரூபமான சரீரம், அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளே வரும் ஆற்றல் பெற்றதாக இருந்தது. ஆமென். உள்ளே வந்தார். தோமா பார்த்தாரு. தோமா பார்த்து சொன்னார், என் கையை பார்ப்பா, என் காயங்களை பாரு, தொட்டு பாரு, விழாவை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தோமா பார்த்து அவிசுவாசியாயிராம விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு தோமா என்ன சொல்கிறார் தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்றார். அப்போ தோமா சொல்கிறார், ஆண்டவர் இயேசு
தோமா பார்த்து சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டு தான் விசுவாசிச்ச, நான் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களை ஒருவரான தோமா தான் இந்தியாவில் வந்தார். இங்கே தான் சின்னமலை பகுதி, சின்னமலை தெரியல, சைதாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கு. சின்னமலை பகுதியில் அருமையாக ஊழியம் செய்தார். வேறு பல இடங்களில், கேரளாவில் இன்னும் பல இடங்களில் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில், அவர் வாழ்ந்த நாட்களில் கடைசியாக இங்கே வந்தார். சென்னைக்கு வந்து சின்னமலை பகுதியில் நல்ல ஊழியம் செய்தார். நிறைய துன்பப்பட்டார் ஆண்டோருக்காக. அவரை விரட்டி அடித்தார்கள். ஆண்டோருக்காக ஒரு இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். ஆமென். அவருடைய கலர் இங்கே தான் இருக்கு. எங்கே இருக்கு? சாந்தோமில் இருக்கு. பீச் இருக்குல்ல, பீச்சினுடைய அந்த அந்த கோடி சாந்தோம். போயிருந்தீங்கன்னா போய் பாருங்க, போய் பார்க்கணும். நீங்கள் அதை போய் பார்க்கணும். தோமாவுடைய கல்லறை, இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவரான தோமா அவருடைய கல்லறை அங்கே சாந்தோமில். அங்கே ஒரு சர்ச் கட்டி அந்த சர்ச்சினுடைய புல்பிட்கிட்ட அந்த அந்த புல்பிட்டுக்கு மேலே அங்கே கட்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு சர்ச் இருக்கிறது, பெரிய சர்ச், ஒரு ஆர்சி சர்ச் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போய் அந்த தோமாவுடைய கலரை பாருங்க. ஆண்டவருக்காக வாழ்ந்தார். இந்த பகுதி முழுவதையும் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தார். தேவன் அவருக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்ந்தார். அவருடைய கலரை இங்கே நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கு. மெட்ராஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் தோமா கல்லறையை பார்க்கலன்னா அது ரொம்ப வேதனை. எல்லாத்தையும் போய் பார்க்குறீங்க. அந்த சர்ச்சில் உள்ளே போங்க. அந்த சர்ச்சி எப்போதும் திறந்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா தோமா கல்லறையை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க. அதனால நீங்களும் போங்க, போய் அந்த கல்லறையை பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களில் ஒருவராகிய இந்த தோமாவை எங்களுடைய சென்னை பட்டணத்துக்கு அனுப்பினீரே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சீஷரில் தோமா மரித்தார். தோமா மரித்து போனார். தோமா உயிரோடு எழும்பலை, தோமா மரித்தார். ஆமென். ஆனால் தோமாவை இங்கே அனுப்பின இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவருடைய சீஷன் தோமாவுடைய கலரை இருக்கிறது, ஆனால் அது மூடிதான் இருக்கு. அது அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு வச்சிருக்கு, நான் போய் பார்த்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கலரை திறந்திருக்கிறது. அது இங்கே இல்லை. எங்கே இருக்கு? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. போக முடியல, நமக்கு காசு இருந்தால் போயிட்டு வாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கும் உலக மக்கள் எல்லாரும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருந்தார். அவருடைய கலரை திறந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் ஒரு வாட்டி மரித்தார், அதுக்கப்புறம் அப்புறம் அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். லாசர் எல்லாம் லாசர் எழுப்பினார்ல 4 நாளைக்கு பிறகு, அந்த லாசர் உயிரோடு இருக்கிறாரா? என்ன பண்ணாரு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் செத்து போயிட்டாரு. ஆகவே ஏற்கனவே உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு பிறகு மரித்து போனாங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு பிறகு மரிக்கவே இல்லை அவர், ஒரே முறை தான் மரித்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் பேசின வார்த்தைகளைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்றைக்கு தோமாவை பார்த்து சொன்னது தான் நம்மளை பார்த்து சொல்கிறார். அவிசுவாசியாக இராமல் என்ன பண்ண? விசுவாசியாக இரு. அவிசுவாசியாக இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதங்கள்
மத்தேயு 13 அதிகாரம் 58வது வசனத்தை படிச்சோம்னா, மத்தேயு 13 அதிகாரம் 58வது வசனம், அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவிசுவாசம் இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். உனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் கர்த்தரை விசுவாசிக்கணும். நமக்கு அதாவது நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து போயிட்டு இருக்கணும். அவர் சொல்லியிருக்கிறாரா, அதை நான் விசுவாசிக்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்குதா, அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குதா, அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி விசுவாசித்துட்டே நடக்கும். அவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. மார்க்கு 6:5-6 வசனங்களை நம்ம படித்தோம்னா, அங்கே ஆண்டவரால் அற்புதம் செய்யக்கூட செய்ய முடியவில்லையாம் அவருடைய அவிசுவாசத்தினால். அவிசுவாசம் இருந்தால் கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அடுத்தது எபிரேயர் 3:18-19. எபிரேயர் 3:18-19 அடுத்த வசனம், 19வது வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார். இதில் பரலோக ராஜ்யத்துக்கு இழைப்பார்தல், ஆண்டவருடைய இழைப்பார்தல், அதில் பிரவேசிக்க முடியவில்லை. ஆமேன். அவிசுவாசத்தினால பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். நம்ம ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். அன்றைக்கு சமயங்களை நம்ம என்ன சொல்கிறோம், நான்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றோம். அப்போனா ஏன் சபைக்கு வரேன்? சபையில் பரலோகத்துக்கு போகிறதுக்கான என்ன பண்ணுறோம், ஆயத்தமாக வாழ்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். இப்போ பரலோகத்துக்கு போக போகிறதில்ல. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. அப்போ கர்த்தர் எப்போ என்னை அழைக்கிறாரோ அப்போ நான் பரலோகத்துக்கு போனோன்னா இந்த பூமியில் இருக்கும்போது ஆயத்தத்தோடு வாழணும். அதுதான் கர்த்தருடைய பந்தி. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு என்ன இருக்கு, நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? விசுவாசத்தில் தான். அப்போ வாய் அறிக்கை ரொம்ப முக்கியம். நான் பரலோகத்துக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லாதே, நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லு. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் பரலோகத்துக்கு போவேன். ஆமென். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், ஒன்று ஆண்டவருடைய வருகை இல்லைன்னா என் மரணம், எதாக இருந்தாலும் நான் அப்பொழுது பரலோகத்துக்கு போவேன். ஆமேன். அப்படி தானே? அப்படி தான் பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆகவே அதை விசுவாசிக்கிறேன். அல்ல இல்லையா? ஆமாம், விசுவாசத்தோடு ஓடுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யம் அவர்கள் அவிசுவாசத்தினால அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். அடுத்தது யோவான் 21:5-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 21:5-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு சீஷர்கள் இடத்துல வர்றார். அதாவது அவர் சிலுவையில் மரித்த பிறகு சீஷர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போய் ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அது பின்மாற்றம். அது என்னது? பின்மாற்றம். சோர்வு வரும்போது தான் பின்மாற்றம் வரும். சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இல்லை லூயா. சோர்வு சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நல்லா உட்கொள்ளணும், விசுவாசித்து அதை நல்லா உட்கொள்ளணும், வசனத்தை படிக்கணும். அப்போ தான் சோர்வு வராது. ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது, அவர் என்னை கைவிடவே மாட்டார். நீ அதை படிச்சினா தானே உனக்கு தெரியும், அவர் என்னை கைவிடவே மாட்டார். அதை அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை பண்ண உன் சோர்வெல்லாம் போயிடும். ஆனால் இங்கே விசுவாஸ் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே பின்னாடி போய் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டாங்க. பேதுரு லீடர்ஷிப், பேதுரு தான் தலைவர், பேதுருடைய தலைமையில் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போய் மீன் பிடிக்க போனாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில், எல்லாம் தெரிஞ்ச தொழில் தான். அவங்க போய் அந்த மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. திரும்பி ஆண்டவர் தான் தேடி வர்றார். பாருங்கள், ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் தான் தேடி வந்தார். அப்படி தானே? ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமா தேடி போனார், ஆண்டவர் தேடி வந்தார். இதே மாதிரி
பேதுரு அவங்க கூட்டத்தாரும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது ஆண்டவர் தான் தேடி வர்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தேவன். உன்னை தேடி வர்றார். நீ பின்மாற்றத்தில் போகிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. உன்னை தேடி வர்றார். அல்லேலூயா. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? என்னை விட்டு போனீங்களே, உனக்கு ஏதாவது மேன்மை கிடைச்சிதான் கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமில்லை. அப்பா, ஆண்டவர் விட்டு போய் ஒரு மேன்மையை அடைய முடியாது. முடியாது. ஆண்டவர் தான் என்னை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதான் வாக்கு தத்துவம். நானே மேன்மை அடைய முடியாது. ஆமென். நானே மேன்மை அடைய முடியாது. அதான் கேட்குறாரு. பிள்ளைகளே, ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அப்போ என்னாச்சு? அப்பொழுது ஆண்டவர் அவர்களை வலது பக்கத்தில் வலைய போடுங்கினார். வலைய போட்டாங்க. திரளான மீன்கள் இழுக்க முடியாமல் இழுத்திட்டு வந்தாங்க. ஆனால் வந்தால் பார்த்தா, இங்கே கரையில் பார்த்தா கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும், அங்கே மீன்கள் பொறித்த மீன்களையும் அங்கே கண்டார். எல்லாத்தையும் உனக்கு கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலைமையில் வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் உன்னை, அதான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன், மனுஷனை பிடிக்கிற மாற்றுவேன் வானு, மனுஷனை பிடிக்கிறதுக்காக உன்னை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கொண்டாந்தா, நீ திரும்பி கீழே இறங்கிட்டிய. ஹையர் லெவல்லேருந்து கீழே இறங்கி மீன் பிடிக்க போயிட்டிய. ஆண்டவர் திரும்பி கூப்பிடுறார். வாப்பா, வா வா மகனே. எல்லாத்தையும் உனக்கு உனக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கார். நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினீங்கன்னா மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். என் வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் அதுதான். நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் என்னை நல்லா வச்சிருக்கிறார். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவரை விட்டு போயிடாத, பின்வாங்கி போயிடாத, மேன்மை அடையவே முடியாது. இப்படி போயிட்டு இருந்தேன்னா உன்னை தேடி வர்றார் ஆண்டவர். உன்னை தேடி வர்றார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஏதாவது கிடைச்சுதா மகனே, என்னை விட்டு போனியே, நல்லா இருக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை ஆண்டவர், என்ன வந்துறியாயிட்டேன்றாரு. ஆமேன். நீ வந்துட்டீன்னா எல்லாம் சரிப்படுத்துவார். ஆமேன். நீ ஆண்டவர் எல்லாம் சரிப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். அவள் திரும்பி வந்தார்கள். அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களை திரும்பி அவர்களை சரிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24:50-53. லூக்கா சுவிசேஷம் 24:50-53. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். வாழ்க என்று சொன்னார். ஆமேன். நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றதே ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் கை அவருடைய கைகள், அந்த கையை தான் என்ன பண்ணான்? சாத்தா என்ன பண்ணான்? போட்டு சிலுவையில் போட்டு என்ன பண்ணிட்டான்? அரைஞ்சிட்டான். ஆணி அடிச்சுட்டான். ரெண்டு கையும் அடிச்சிட்டான். இந்த கை நீ என்ன பண்ணும்? அவ்வளோதான், நான் பாச்சு, இந்த கையெல்லாம் ஆணி அடித்தாச்சு அப்படின்னு அவன் நினைச்சிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழும்பி அதே கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. இந்த ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனார். ஆமேன். சீஷர்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆமேன். அப்போ சில நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு தூதர்கள் அங்கிருந்து வானத்திலிருந்து இறங்கி வராங்க. சொல்கிறாங்க, என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு உங்ககிட்டருந்து ஏறி போன இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன பண்ணுவார்? திரும்ப வருவார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார், அவர் அப்படியே திரும்ப வருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்ப வருவார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எழுமி நிற்போம், எழுமி நிற்போம். அல்லேலூயா. எழுமி நிற்போம். ஆமென். ஆயத்தப்படு, பரலோகத்துக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆயத்தப்படு என்பது தான். ஒவ்வொரு லெவல்லையும் நீ ஆயத்தமாகணும், ஒவ்வொரு லெவல்லையும் நீ மறுவாகணும். ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். கேளுங்க, அவர் என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவுங்க, சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க, உம்மை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்துங்க. கேளுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும், ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும், என்னை ஆயத்தப்படுத்தட்டும், உங்களை ஆயத்தப்படுத்தட்டும், நம்மை ஆயத்தப்படுத்தட்டும். அல்லேலூயா. உம்முடைய கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, உயிரோடு இருந்த ஆண்டவர் எங்களை வாழ்த்துகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறீர். கரங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் அதே மாதிரி திரும்ப வரப்போகிறீங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் குறைவுகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்களை தேவரீ தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, அற்புதமாக நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நல்லா சொல்லுங்க, ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.